ஏர்போர்ட் நல்லா பெருசாவே இருக்கு. நடக்கிறோம் நடந்துட்டே இருக்கோம். இன்னும் பேகேஜ் எடுக்கிற இடத்துக்கு இன்னும் நாங்க போய் சேரல. டிவியில நம்ம பேர் வருது, கால்கரியோட ஸ்ட்ரீட் கார். இப்போ நம்ம இருக்கிறதே வந்து கால்கரியில் கோர் டவுன் டவுனில் தான் இருக்கோம். பட் ஆனால் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குன்னு. எனக்கு வந்து யூகே ட்ரிப்புக்கு என் ஃப்ரெண்டு வெஸ்ட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறனால லிசான் ஒர்க் பண்ணாலும் படி பாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ரொம்ப ரெடியூஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலாக அதே மாதிரி கார் ரெண்டல் வந்து நாங்கள் கால்கரி ஏர்போர்ட்லேருந்து எடுக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனால் ரெண்டல் எல்லாமே ஃபுல்லி புக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரிப் வந்து நம்ம டொரண்டோலேருந்து கிளம்பியிருக்கோம். காவியா இப்போ ஒரு வாரத்துக்கு யூகேலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவில் வானை விட்டுட்டு இவன் வந்து இங்கே வந்திருக்கா. ஒரு ஒன் வீக் கேப் இருக்குது திரும்பி நான் யூகே போகிறதுக்குள்ளே அப்படின்னு. ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, அவள் எக்ஸாமுக்காக போயிருந்தா யூகேக்கு, அது பாஸ் பண்ணிட்டா, விச் வாஸ் அ கிரேட் நியூஸ். ஸோ அதனால் இந்த ஒன் வீக் வந்து டொரண்டோலேயே இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம், இது ஒரு வெக்கேஷனாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆஃப் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம டொரண்டோலேருந்து கால்கரி போகிறோம். கால்கரி அதுக்கப்புறம் பான்ஃப் நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜாஸ்பர் போகிறோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனிக் லொக்கேஷன் இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம். பான்ஃப் எல்லாமே கனடாவில் இருக்கிற நிறைய பேருக்கு பான்ஃபை எப்படியாவது போய் விசிட் பண்ணிடணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த கம்ப்ளீட் ட்ரிப்பை உங்கள் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸோடு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக இதோட காஸ்ட்டும் வந்து நான் என்டையர் ட்ரிப்புக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா பான்ஃப் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். பான்ஃபாக இருக்கட்டும், ஜாஸ்பராக இருக்கட்டும், புக்கிங்கெல்லாம் ரொம்ப வெல் அட்வான்ஸாக பண்ணணும். ஆனால் நாங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களுக்கு ஜாஸ்பரில் புக்கிங்கே கிடைக்கல. ஜாஸ்பரை தாண்டி ஹிண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஜாஸ்பரில் தங்குறதுக்கு. பட் இந்த என்டையர் ட்ரிப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலி டு ஸ்டார்ட் வித், நாங்கள் வெஸ்ட்ஜெட் ஏர்லைன்ஸில் தான் போக போகிறோம்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து யூகே ட்ரிப்புக்கு என் ஃப்ரெண்டு வெஸ்ட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுறனால லிசான் ஒர்க் பண்ணாலும் படி பாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, ரொம்ப ரெடியூஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெடியூஸ்ட் ப்ரைஸில் தான் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து எடுத்து கொடுத்தனால எங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து வெரி 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 லோ. ஸோ அப்படி தான் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே, சாட்டர்டே நைட் வந்து கால்கரியிலேயே வந்து ஹோட்டலில் தங்க போகிறோம். அந்த ஹோட்டலும் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஏர் ட்ராவல் பார்ப்போம், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ளைட் ஏரியாச்சு, இன்னும் ஃப்ளைட் எடுக்கல. பட் ஆன் டைம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆக்சுவலாக 4:30 ஃப்ளைட். இப்போ டைம் என்ன காஸ் 4:07, இன்னொரு அப்ராக்சிமேட்லி ஒரு 20 minutes இருக்குது ஃப்ளைட் எடுக்கிறது, 20-25 minutes. மற்றபடி இன்றைக்கி ஒரு ஹாசிலே இல்லாமல் வந்துடும். ஐ திங்க் வானை வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ ஏதோ அவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரீஸ் மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ வந்து அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ட்ராலர் செக்கிங்லேருந்து எல்லாமே டபுள் டபுளாக இருக்கும். வான் இந்தியாவில் இருக்கிறனால நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். பார்த்தா வானை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்தாங்க இந்தியாவிலேருந்து வந்த டைமில். அப்போ எனக்கு வந்து ஏதோ விட்டுட்டு போகிறோம், ஏன்னா நிறைய கையில் தூக்கிட்டு போய் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீலிங் நினச்சி. ஏன்னா அவ்வளோதானா, அதே மாதிரி ரவுடி நீங்கள் எங்கே இருக்கான்னு கேட்கலாம். ரவுடி வந்து வீட்டில் ரெம்மி, ஜூலியஸ், சிபு எல்லாரு கூடயும் இருக்கான், விஸ்வா எல்லாரு கூடயும் இருக்கான். நம்ம வான் வந்து தாத்தா பாட்டி கூட இந்தியாவில் இருக்காரு. ஏன்னா காவியாக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் யூகேல பயங்கர ஹெக்டிக்காக இருக்க போகுது. மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும், மல்டிபிள் டாக்டர்ஸ்க்கு கீழே ஷேடோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறனால வந்து வான் கூட இருந்தால் யூகேல இருந்தால் இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்காது அப்படின்றனால எங்கள் அப்பா அம்மா காவியா அப்பா அம்மாலாம் ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வீட்லேயும் இருக்கான், அவர் பிளே ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்காரு, யூனிஃபார்ம்லாம் போட்டு. ஆமாம், ஸோ அதுதான். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பையனை வீட்டில் விட்டுட்டு இந்தியாவில் விட்டுட்டு செம்ம ஜாலி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, எல்லா ஜாலியும் அந்த ஒரு வீக் தான், அதுக்கப்புறம் எல்லாரும் வேலை வெட்டியை பார்க்க கிளம்பணும். பட் யா, இது ஒரு நல்ல அமேசிங் ட்ரிப்பாக இருக்கும். எனக்கு கால்கரி போகணுன்றது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாள் கனவு, இது எல்லாமே இருந்தது. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த வார்மாக ஹாட்டான பிளேசஸ் போகிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கால்கரி வந்து ஜென்ரலாக டொரண்டோவை விடவே கோல்டாக இருக்கும். இந்த என்டையர் ட்ரிப்பும் வந்து கோல்டு தான். இப்போ டொரண்டோவில் வந்து வெதர் ஆல்மோஸ்ட் 26-30 degrees எல்லாம் போச்சு நேற்று. அதே டைம் கால்கரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10-12 degrees Celsius தான். ரொம்பவே கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். அதுவும் பான்ஃப்லாம் போயிட்டால் இன்னுமே கோல்டாக இருக்கும். போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours ஃப்ளைட் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 30 minutes லேண்ட் ஆகிடுவோம். இப்போ கால்கரியில் லோக்கல் டைம் 5:48, 6:20 லேண்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். கால்கரி வந்து டொரண்டோவை விட 2 hours பிஹைண்டில் இருக்குது. டொரண்டோவில் நைட்டு 8 o'clock, கால்கரியில் ஈவினிங் 6 o'clock தான். ஸோ 2 hours இருக்கும். என்ன நம்ம வெளியில் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம், நம்ம கொஞ்சம் லேட்டாக இருக்கிறனால வந்து டொரண்டோ டைம் படி, லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 o'clock வெளியில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஆக்சுவலி டொரண்டோ டைம் படி 2 o'clock. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப நேரம் நைட்டில் வெளியில் சுற்ற முடியாது, டயர்டாகிடும். பட்
புஷ் பண்ணி இன்னைக்கு கொஞ்சமாவது கேல்கரி டவுன் டவுன் ஏரியாவை சும்மா வாக் பண்ணியாவது நிறைய இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். பட் ஃப்ளைட்டில் ஏறின உடனேயே இந்த பீஸ் வந்து நம்மக்கிட்ட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. பிளான் என்ன, கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம் அப்படின்னு. நான் ஒரு 15 நிமிஷம் தான் தூங்கினேன். இது ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் இறங்க போகிறோம் ஃபுல் ஃப்ளாட்டு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு முறைகிறா. அண்ட் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புது ஏர்கிராஃப்ட்னு நினைக்கிறேன், 787. பட் ஆனால் ஏர்கிராஃப்ட் வந்து நல்லா புதுசாகவே இருக்குது, வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. வெஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஃப்ளைட்ஸில் நம்ம நிறைய நம்ம தான் வந்து ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நூடுல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், $4.99 வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சீஸ் ட்ரே ஒன்று ஆர்டர் பண்ணேன், அது வந்து $9.99 வந்துச்சு. அப்புறம் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் இயர்ஃபோன்ஸ் வந்து காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வரும்போதே வெஸ்ட்ஜெட்டோட ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வெஸ்ட்ஜெட் வைஃபை இருக்கும். நீங்கள் அந்த வெஸ்ட்ஜெட் வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்டை உங்கள் ஃபோன்லேயே வியூ பண்ண முடியும். உங்களோட இயர்ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆடியோவும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட்டும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா $12.99. ஆனால் அதுவே நீங்கள் உங்களோட ஃபுல் ஃப்ளைட்டுக்கும் வந்து வைஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $20 வரும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட் நல்லா பெருசாகவே இருக்குது, நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். இன்னும் பேக்கேஜ் எடுக்கிற இடத்துக்கு இன்னும் நாங்கள் போய் சேரலை, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஷட்டில் சிஸ்டம் இருக்குது. நம்ம டொரண்டோ ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி கிடையாது, பட் இங்கே வந்து டெர்மினலுக்குள்ளேயே போகிறதுக்கு ஒரு ஷட்டில் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டோட மார்க்கர்ஸில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு, ஏ கேட் பி கேட் சி கேட் போகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் நடக்கிறதுக்குன்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினலாக அதே மாதிரி கார் ரெண்டல் வந்து நாங்கள் கால்கரி ஏர்போர்ட்லேருந்து எடுக்கிறதா இருந்துச்சு. பட் ஆனால் ரெண்டல் எல்லாமே ஃபுல்லி புக்ட், அதனால் டவுன் டவுன் கேல்கரியிலேருந்து ரெண்டல் போட்டிருக்கோம். அண்ட் அதை நாளைக்கு தான் நான் காலையில் போய் பிக்கப் பண்ண போகிறேன். நாளை காலையில் பிக்கப் பண்ணிவிட்டு, கார் ரெண்டல் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு ஊபர் புக் பண்ணிட்டேன். ஊபருக்கு ரைட் ஆப் பிக்கப்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எந்த டோர் கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்துக்கணும், door 2 or door 3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊபரில் போயிட்டீங்கன்னா அதிலே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த டோரில் உங்களை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் டோர் 2 ஆப்ஷன் பிக் பண்ணேன். பிக் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ரைடு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு 4 நிமிஷத்தில் வண்டி வந்துடும். டோட்டலாக எனக்கு டவுன் டவுனில் டெல்டா ஹோட்டலில் தான் நாங்கள் தங்க போகிறோம், டெல்டா ஹோட்டல் கால்கரியில். ஸோ நமக்கு $30 காட்டுது, $30 வருது இங்கேருந்து நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு. மேரியட்டோட டெல்டா ஹோட்டல் கால்கரியில் தான் இருக்கும். நமக்கு 25th floor, இந்த ஹோட்டலில் டோட்டலாக 25 floors இருக்குது, நம்ம 25th floor தான் இருக்க போகிறோம். ரூம் நம்பர் 2503. ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். கிங் பெட், ஒரு கிங் பெட் உள்ள ரூம் ஒன்று சொல்லியிருக்கோம், ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, நார்மல் ரூம் தான், சும்மா போய் சுற்றி காட்டுறேன். வெல்கம். உள்ளே வந்தோம், வாஷ்ரூம் இருக்குது அண்ட் நல்ல க்ளீனான நீட்டான ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இந்த காஃபி மேக்கர் இருக்குது, ஸ்டடி ஏரியா, ஒரு பெரிய டிவி, பெட். அண்ட் இந்த வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்கு, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது பிளான் பண்ணி வந்ததில்லை. பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான டவரை பார்க்குற மாதிரி, டவர் தெரிகிற மாதிரி ஒரு செம்ம வியூ. டிவியில் நம்ம பேர் வருது. இப்போ மணி 8 ஆச்சு, கால்கரி டவுன் டவுனில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நைட் லைஃப் எங்கே ஹேப்பனிங்காக இருக்கோன்னு கூகுளில் சும்மா சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொரண்டோ டவுன் டவுன் மாதிரி இருக்காது. அதாவது டொரண்டோ டவுனில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வந்து 2-way streets இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே 1-way street தான். இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்க ஸ்ட்ரீட் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இதுவும் வந்து 1-way தான். இந்த மாதிரி எல்லாமே 1-way roads தான் கால்கரியில் நிறைய இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறதே வந்து கால்கரியில் கோர் டவுன் டவுனில் தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குன்னு. டொரண்டோனால் இப்போ அவ்வளோ பீப்புள் இருப்பாங்க, பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், பீப்புள் எங்கே பார்த்தாலும் மக்களாக இருப்பாங்களே டொரண்டோவில். கால்கரி வந்து அந்த மாதிரி கிடையாது. கம்பேர் பண்ணும்போது கால்கரி ஓவரால் சிட்டி வந்து பெருசு, பட் ஆனால் பாப்புலேஷன் வந்து ரொம்ப 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 கம்மி டொரண்டோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் இங்கே ஒரு 7-8 மணிக்கு மேலே சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெறிச்சோடி போயிடும். அண்ட் கால்கரியை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
கேனடாலேயே ரொம்ப கிளீனஸ்ட் சிட்டி வந்து கேல்கரின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே டொரண்டோவை கம்பேர் பண்ணும்போது கேல்கரி ரொம்ப 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 சுத்தமாக இருக்கும். ஏன் வேர்ல்டு லெவல்லையே கேல்கரி வந்து ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது 8th Avenue. இங்கே சில பார்ஸு பப்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, அதுதான் போயிட்டு நைட் லைஃப் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கோம். கேல்கரியோட ஸ்ட்ரீட் கார் எக்ஸாக்டாக நம்ம இப்போ ஸ்டீஃபன் அவென்யூ அண்ட் சென்டர் ஸ்ட்ரீட் அந்த இன்டர்செக்ஷனில் தான் இருக்கோம். இந்த ஏரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பனிங்காகவே இருக்குது. இது சாட்டர்டே நைட் அப்படின்னு யோசிக்கும் போது க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி இன்னும் நேரம் போக போக நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போ மணி வந்து 9 மணி தான் ஆயிருக்கு. பட் ஸ்டில் 9 மணிக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்கூட்டர்ஸ் ரெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்காங்க. எல் ஃபர்னிச்சர் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பப் மாதிரி இருக்குது, ஆனால் லைனப்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்டீஃபன் அவென்யூ அந்த இன்டர்செக்ஷனில் இருக்கும். அந்த ஸ்டீஃபன் அவென்யூ தான் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. வந்து செட்டில் ஆயாச்சு. இந்த ஸ்டீஃபன் அவென்யூ வந்து உண்மையிலே கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அதுவும் நீங்கள் நைட்டில் பார்ட்டி போனோன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பக்கத்துலே தான் இருக்கணும். லக்கிலி நம்ம டெல்டா ஹோட்டல், நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து இங்கேருந்து 700 meters தான். நாங்கள் நடந்தே தான் வந்தோம். இங்கே நடக்கிறதுக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு 10 minutes தான் ஆச்சு, இங்கே வந்துட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். நைட் ஆக ஆக பேட்டியோலாம் பயங்கர ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. போய் சும்மா திரும்பி ஒரு வாக் போய் பார்த்தோம். நல்லா பிஸி ஆகிட்டு இருக்கு, நிறைய க்ரௌட் வந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் இதுதான் கால்கரி டவுன் டவுனில் ஹாப்பனிங்கான ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே நடந்து ரூமுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் வந்த வழியிலே போவேணா அப்படின்னு சொல்லி சுற்றி நடந்து போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கோம். அண்ட் பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு செம லொக்கேஷன் மாதிரி இருக்குது. நான் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறனால அவ்வளோ கிளியராக இருக்காது. பட் கேமராலாம் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு இங்கே இருக்கிற எந்த ஒரு இடமோ இல்லை பில்டிங்கோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அதெல்லாம் தெரியாது. நாங்களும் சும்மா அப்படி வாக் அரவுண்ட் பண்ணிட்டு கால்கரி டவுன் டவுன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். எனக்கு கால்கரி இது வந்து செகண்ட் ட்ரிப். ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க்காக வந்தேன். வந்து 2 weeks இருந்தேன். ஆனால் அப்பயே நான் பேன்ஃபுக்கெலாம் போகல. டவுன் டவுனில் சும்மா ரூமில் தான் இருந்தேன். காலையில் ஒர்க் நீ இல்லாமலா காவியா இல்லாமல் எனக்கு வந்து பேன்ஃப் போக மனசு வரல. அவன் அடித்து சொல்லனால சொன்னேன். யா, அதான் உண்மை. இப்போ குளிரை பொறுத்த வரைக்கும் நல்லா கோல்டாகவே இருக்குது. 14 degrees Celsius ஃபீல்ஸ் லைக் 13. நல்ல விண்டியாக இருக்குது. ஆமாம், காவியா வந்து ஜாக்கெட் கூட இல்லாமல் வந்திருக்கா. ஏ ஓ, நான் சொன்ன டிடி ஸ்கொயரை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். பின்னாடி தெரியுறது பட் யா, நல்ல குளிராக இருக்குது. ஆனால் இந்த குளிர்லேயும் நிறைய பேர் இங்கே பேட்டியோவில் உட்காந்துருக்காங்க. கால்கரி வந்து டொரண்டோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கோல்டான பிளேஸ். அது நல்லா ஃபீல் ஆகுது. $2 hot dogs டேங்க்ஸ். குளிருக்கு வாய் குளருது. $2 ஹாட் டாக் ஸ்டாண்ட்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஜிபிஎஸ் சுற்றி சுற்றி கடைசியில் நம்மளை இந்த தெருவிலேயே போனால் தான் நமக்கு ஷார்டஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. நாங்கள் அதே ஸ்டீஃபன் அவென்யூவில் தான் மறுபடியும் போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நல்ல ரஷ் இருக்குது. நான் இப்போது இந்த ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே போயிட்டு மெக்டி பர்கர் ஒன்று வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இந்த பில்டிங்கில் இருக்கிற லைட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எங்கள் லைஃப் இப்படி தான் போச்சு. இப்போ இவ்வளோ வந்து முன்னாடி வான் இருக்கனால பெருசாக வீடியோ எடுக்க மாட்டா. இப்போ வந்து இவ்வளோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாலா வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது. ரெண்டையும் வச்சு சமாளிக்கிறதுக்கு என்ன யோசிக்கிற சிரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இன் கால்கரி வந்து ஆல்மோஸ்ட் டன். நாங்களும் போய் படுக்க தான் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் ஒரு ஜக்கூசி போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் வரலை. ப்ளஸ் நாங்களும் கொஞ்சம் நல்லா டயர்டாயிட்டோம். இப்போ 11 மணி ஆகிடுச்சு நைட்டில். டொரண்டோ டைமுக்கு ஆக்சுவலாக 1 மணி. ஸோ அதனால் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய டைம் தான். ஸோ அதனால் நாங்கள் போய் படுக்க போகிறோம். நாளைக்கு கால்கரியிலேருந்து பியூட்டிஃபுல்லான பேன்ஃபுக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அதை ஃபோட்டோவில் வீடியோலலாம் பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குலாம் நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் போயிட்டு காரை ரென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோவை பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய் பாய்.
பேன்ஃபில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கூட வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் இங்கேயே ஒரு போட் வாக் இருக்குது, அந்த போட் வாக்கில் அப்படியே நடந்து போனோன்னா அந்த பீக்குக்கு நம்மளால் போக முடியும். சீ லெவலில் இருந்து 8000 அடிக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த மவுண்டனுக்கு பேர் காஸ்கேட் மவுண்டன்.